ஹே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்கான ஸ்ட்ராங்கர் சீரீஸ் நியூ பேட்ச் பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராங்கர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஓவரால் சிலபஸை சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டாபிக் சார்ந்து சமச்சீர் புக்கில் 6th டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி கம்பைல் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதை சார்ந்த நோட்ஸு, அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோடனே உங்களோட ஓவரால் ரேங்கிங், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னல் எக்ஸ்பிளேஷன், நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து அதை சார்ந்த அடிஷ்னல் ஃபேக்ட் ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஓவரால் சிலபஸை சின்ன சின்ன டாப்பிக்காக படித்து டெஸ்ட் எழுதும் போது அந்த டாப்பிக்கில் வந்து ஈஸியாக ஸ்ட்ராங் ஆகிடலாம். இதுலேயே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸையும் வந்து கவர் பண்ணிடலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, இது போக நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஜிஎஸ் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். இப்போ ஏஇ எக்ஸாமாக இருக்கட்டும், ஜேடிஓ, வெட்டினரியன், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எல்லா ஜிஎஸும் பார்த்தோம் அப்படின்னா காமன் சிலபஸ் தான். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இதில் வந்து கவர் ஆயிரும். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இன்னொரு சைடு, நீங்கள் வந்து படிக்காமலே உங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு சில குவிஸை மட்டும் அட்டன் பண்ணியே நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி நம்ம டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிக்கல், பாலிட்டியில் சரத்துகள், இதை சார்ந்த க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே இருக்கும். இதுக்காக உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டெய்லி ரேண்டமாக இந்த பாலிட்டி ஆர்டிக்கல்லேருந்து ஒரு 10 க்வெஸ்சன் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, அந்த 10 ஆன்சருமே உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் 10 ஒரு 3 ஞாபகம் இருக்கும். இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ரீடேக் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரே க்வெஸ்சனை குவிஸாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீஅட்டன் கொடுக்கும்போது உங்களுக்கு எதுவுமே லைஃப் லாங் மறக்காது. நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெய்லி டாஸ்கில் பாலிட்டி ஆர்டிக்கல் மட்டும் இல்லை, இது போக பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன் இயர், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் சயின்ஸு, சோசியல், ஆப்டிடியூட், இப்போ வந்து யூனிட் 8-9 இதை சார்ந்த க்வெஸ்சன் வந்து அதிகமாக கேட்காங்க. அதுக்கான டெய்லி டாஸ்க்கு, ஆப்டிடியூட்கான டெய்லி டாஸ்க்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெய்லி டாஸ்க்கு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆட் ஆயிரும். ஸோ அந்த ஒவ்வொரு டெய்லி டாஸ்க்கை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 3-5 தான் ஆகும். உங்களோட பிரேக் டைமில், ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5-10 பிரேக் வந்து கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து உங்கள் புக் எடுத்தோ இல்லை டக்குனு ஒரு PDF ஓப்பன் பண்ணியோ நீங்கள் வந்து படித்து முடிக்க முடியாது. இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 5 வேகமாக ஒரு 10 வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த கான்செப்டெலாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 20 மேலே டைம் இருக்குது அப்படின்னா புக் எடுத்தோ PDF வச்சோ படிங்க. மற்ற நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இந்த 5 கேப்பு, 10 கேப்பு, இதுவே பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக எல்லாருக்கும் 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து இருக்கும். குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 5 மணி நேரமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேப்பை ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ராப்பராக இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கான்செப்டில் தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். இந்த குரூப் ஒன் ஸ்ட்ராங்கர் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 4 வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ஆப்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். நீங்களோட கன்வீனியன்ட் டைமில் எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்த உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, இது போக அடிஷ்னல் எக்ஸ்பிளேஷன், உங்கள் ரேங்க்கு, ஓவராலாக எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் உங்கள் ரேங்க் என்ன, டாப் மார்க் வாங்கினவங்க என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட இன்னும் அதிகமாக வந்து படிக்க முடியும். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 699. நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம ஆப்லேருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நியூ இயர் ஆஃபராக பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 2 மிட் நைட் வரைக்கும் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு 100 கூப்பன் கோடு வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஃபுல் ஷெடியூல் PDF வந்து கொடுத்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.